அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையில் அமர்ந்திருக்கிற தமிழ் திரையுலகின் முக்கிய பொறுப்புகளிலே வகிக்கின்ற அறுவை சகோதரர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைமையில் இயக்குனர் சங்கம், நடிகர்கள் சங்கம், தொழிலாளர் சங்கம் என அனைத்து சங்கங்களும் இந்த சங்கம் விட்டு போச்சு அந்த சங்கம் விட்டு போச்சு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் அனைத்து சங்கங்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்து அற்புதமான இந்த ஒரு விழா டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை மிக அற்புதமாக, இதுவரை இப்படி ஒரு விழா நடந்ததில்லை என்று உலகமே பாராட்டுகிற அளவிற்கு மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் விழா எடுப்பது ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு சினிமாக்காரர் அல்ல, ஒரு அரசியல்வாதி அல்ல, ஒரு தமிழ் அறிஞர் அல்ல, ஒரு இலக்கியவாதி அல்ல, எல்லாம் கலைந்த ஒரு பல்கலைக்கழகம் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் இந்த திறமை அவர்கிட்ட இல்லை, அந்த திறமை இவர் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆக 75 படங்களுக்கு வசனம் எழுதினார். அவர் காலம் பொற்காலம், தமிழ் திரையுலகின் பொற்காலம். அவர் முதலமைச்சராக 5 முறை இருந்தார். இந்த 5 முறையும் அரசியல்வாதிகளை நேசித்தார், தமிழ் அறிஞர்களை நேசித்தார், ஏழைகளை நேசித்தார், எல்லாவற்றையும் விட திரையுலகை நேசித்தார். திரையுலகிற்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த நிமிடமே அழைத்து பேசி அதை சரிபடுத்தியவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள். இப்போ லொக்கேஷன் ஒரு இடத்துல பெர்மிஷன் வாங்கியா தமிழ்நாடு பூரா ஷூட் பண்ணலாம் என்கிற ஒரு நிலையும் அவர் உருவாக்கியது மட்டுமல்ல, ஒரு கட்டணத்தை பாதியாக குறைத்தார். தமிழ்நாடு பூரா எங்க வேணா ஷூட் பண்ணீங்க, முன்ன இருந்ததை விட பாதி கட்டணம். மானிய சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு மானியம் கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் வேண்டுகோள் வைத்த பிறகு அவர்கள் ஒரு மானியம் முதல்ல 3 லட்சம் அறிவித்தார், 2வது முறை 7 லட்சம் ஆக்கினார். 7 லட்சம் ஆக்கி ஒரு காலம் பூரா கொடுத்துக்கிட்டே வந்தாங்க, அப்புறம் வந்தவங்க நிறுத்திட்டாங்க. ஆக அது சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு பேருதவியாக, அவர்கள் பட்ட கடனை அடைப்பதற்கு உதவியாக இருந்தது. ஆகவேதான் தமிழ் திரையுலகின் ஒரு தெய்வமாக போற்றுகிற நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்களுக்கு இவங்கள அவங்கள் என்ற வேறுபாடே இல்லாம தமிழ் திரையுலகமே ஒன்று சேர்ந்து இந்திய அளவில் எல்லா மூத்தவர்களையும் சிறப்பு வாய்ந்தவர்களும் அழைத்து நேரு ஸ்டேடியத்தில் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் சேப்பா கிரவுண்ட், அது போய் நாங்கள்லாம் ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் போய் பார்த்தோம். அந்த ஏற்பாடுகளை தனித்தனி குழு, செல்வமணி தலைமையில் ஒரு குழு, அப்படி எல்லாரையும் ஒரு குழுவை போட்டு யார் யாருக்கு என்ன திறமை இருக்கோ அதை அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க. நடிகர் சங்கத்தில் எல்லாரும் கலந்துக்காங்க, ரஜினி சார், கமல் எல்லாரையும் பார்த்துட்டாங்க, எல்லாரையும் பார்த்துட்டாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஓகே சொல்லிட்டாங்க. நேற்று ஒரு பேட்டி கேட்டாங்க, ஒருத்தர் வருவாரா அப்படின்னாரு, அவரும் வருவார். இதில் இப்போ வந்து யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா திரையுலக நட்சத்திரங்கள், சின்ன நடிகர்லேருந்து பெரிய நடிகர் வரை எல்லாருமே கலந்துக்குவாங்க. இது வேறுபாடற்ற தமிழ் தலைவர்கள் பிரித்து பார்க்க முடியாத இரத்தத்தோடு, தமிழ் திரையுலக இரத்தத்தோடு கலந்த முத்தமிழ் அறிஞரின் விழா உலகுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கப் போகிறது. இதுவரை இப்படி ஒரு விழா நடந்ததில்லை என்கிற அளவுக்கு நம்முடைய சிறப்பு வாய்ந்த அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க. தினமும் அதான் மீட்டிங், வேற வேலையே பார்க்கறது இல்லை, அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் அவர்கள் வரலாற்றில் சிறப்பு மிக்க பையனூர்ல 100 ஏக்கர் நிலம் நம்ம ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் கொடுங்க, சின்ன திரை கொடுங்க, இயக்குனர் சங்கம் கொடுங்க, தொழிலாளர் கொடுங்கன்னு வரலாற்றிலேயே சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு அந்த 100 ஏக்கர் இடத்தை ஒதுக்கி கொடுத்த அந்த புண்ணியமான் மகான், அவர் புகழ் ஓங்கு. இந்த நம்முடைய அவருக்கு விழா எடுப்பதன் மூலமாக நாம் பெருமைப்படுகிறோம் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.